நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் 65 வயதான பரமசிவம். இவர் கடந்த 2 ஆண்டுகளாக நாமகிரிப்பேட்டை பேரூராட்சி அலுவலகத்தில் இரவு காவலாளியாக பணிபுரிந்து வருகிறார். வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை இரவு பரமசிவம் பணிக்கு சென்றுள்ளார். அதிகாலை பேரூராட்சி அலுவலகத்தில் வாகனங்கள் நிறுத்தும் ஷெட்டில் கை கால்கள் கட்டப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்ட நிலையில் பரமசிவம் சடலமாக கிடந்ததைக் கண்டு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கை கால்களை கட்டி தூக்கில் தொங்கவிடப்பட்டிருந்த காவலாளி பரமசிவத்தின் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யாரால் எதற்காக பரமசிவம் கொலை செய்யப்பட்டிருப்பார் என்று போலீசார் விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். இதற்கிடையே பரமசிவத்தின் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட கொலையாளிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி ராசிபுரம் ஆத்தூர் சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதியளித்ததை ஏற்று மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. காவலாளி மர்மமான முறையில் தூக்கில் தொங்கவிடப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.